ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல்ஸ்ட். இந்த வீடியோவில் நான் வாங்கி குவிக்கக்கூடிய சேர்க்கக்கூடிய ஒரு பங்கு, அதுக்காக நான் வாங்குறேங்கிறக்காக உங்களை வாங்க சொல்லலை. ஏன்னா இந்த ஸ்டாக் வந்து பெருசாக போங்கிற மாதிரி தெரியுது. அப்படி ஒரு செக்டரு, அப்படி ஒரு ஸ்டாக்கு, அப்படி ஒரு பின்புலம் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு. ஸோ அது என்ன ஸ்டாக் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் பற்றி, சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும், சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருது, இந்த 10K அப்படிங்கிற ஒர்க்கிங் கேபிட்டல் ஒன் டே டூ டேயில் என்ன ஆகுது, 20K ஆகுது, 50K, சம்டைம்ஸ் 10Kங்கிறது வந்து 1 lakh ஆகுது, 2 lakh ஆகுது, 3 lakh, 4 lakh, 5 lakh, 6.4 lakhs வரைக்கும் 3 or 4 days ஆயிருக்கு. ஆனால் நாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வேடிக்கை மட்டுமே பார்த்து மிஸ் பண்ணிகிட்டே இருக்கமே, இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடக்கூடிய சக்ஸஸ் ரேட்லாம் அமேசிங்காக இருக்கே, நாம் மிஸ் பண்ணிகிட்டே இருக்கமே நினைக்கிற உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன். ஸோ அது என்னென்னா, யூஸ் டு கால் இட் அஸ் 10K மேஜிக். 10,000 ரூபா இருந்தால் போதும், இதை ஒரு துருப்பு சீட்டாக வச்சுக்கிட்டு இதிலேருந்தே பெருசாக வந்துட முடியுமா, ஒரு இஎம்ஐ இல்லாத வாழ்க்கை, ஒரு லைஃப்பில் சீக்கிரம் செட்டில் ஆகிறது, ஒரு வீடு வாசல் வாங்குறது, அப்படிலாம் பண்ண முடியுமா, நம்ம கூட பண்ண முடியுமான்னு நினைக்கிறவங்களுக்காக ரொம்ப நேர்மையாக, எளிமையாக, விரைவாக ஸ்டாக் ஆப்ஷனில், லைவ் மார்க்கெட்டில் இந்த டிப்ஸ் வந்துகிட்டே இருக்கும் வாட்ஸ்அப்பில். ஸோ இதில் ஒரு மாதத்துக்கு 30 டிப்ஸ் வரலாம். இந்த 30மே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும். ஸோ லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் வந்து, ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு 600 ருபீஸோ, 800 ருபீஸோ, 1000 or 1500 or 2000 அவ்வளோதான் தேவைப்படும். அப்போ எதுக்காக 10K அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, 10K இருந்தால் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும், அதுக்குள்ளே நம்ம ரோல் பண்ணி பெருசாக வந்துட முடியும் அப்படிங்கிறக்காக தான். ஸோ இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் பற்றி நான் எப்போ பேசும்போது ஒரு 3 ஹைலைட் சொல்லுவேன் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு ஹைலைட்டே இது தான், ஒர்க்கிங் கேபிட்டல் இஸ் வெரி லோ. 10K 10,000 ரூபா இருந்தால் போதுமானது, அதுக்கு மேலே ஒரு பைசா தேவையில்லை அப்படிங்கிறது. ரெண்டாவது ஹைலைட்டு, இது வந்து எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் முறை இல்லாமல் கொஞ்சம் மாற்றி லேட்ரலாக யோசித்து ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடை சேர்த்து எம்ப்ளாய் பண்ணும்போது, ஒரு டைம்லி ட்ரேடு, அது பிடிஎஸ்டியோ, இன்ட்ராடேயோ, ஃபியூ டேஸ் ஹோல்டிங்கோ, லோ ப்ரைஸில், லோ கேபிட்டலில் ஆப்ரேட் பண்ணும்போது இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படியே லாஸ் வந்தாலும் ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும், அது கை கிடைக்காது. ஸோ மூணாவது ஹைலைட், அது ரொம்ப சூப்பர். யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா, நிச்சயம் அவங்களுக்கான ப்ராஃபிட் அங்கே இருக்க தான் செய்யுது. அதனால் என்னமோ தெரியாது, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன், அந்த சப்ஸ்கிரைபர் அவரே ஒவ்வொரு மாதம் ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுற, இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் போன வருஷம், அதுக்கு முதல் வருஷம், இந்த கொரோனா லாக்டவுன் காலகட்டத்தில் அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸும் ரொம்ப ஆர்வமாக மறுபடியும் திரும்ப வந்து ஒவ்வொரு மாதம் சப்ஸ்கிரிப்ஷனை ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணி வளர்கிறாங்க. அதில் இந்த பழைய சப்ஸ்கிரைபரில் சில பேர்லாம் வந்து சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் நல்ல ப்ராஃபிட்ஸ் பார்த்துட்டோம், எங்களுக்கு திகட்ட ப்ராஃபிட்ஸ் வந்துருச்சு, எங்களுக்கு இன்னும் பெருசாக வேணும்னு புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சி தொடர்கிறாங்க. இந்த புல் ஸ்ட்ரீட் கசினை எல்லாருமே பண்ண முடியும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இதுக்கு வேணும். இதில் வந்து ஒரு பெரிய கேபிட்டல், பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் தேவைப்படும். இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோவை பொறுத்த வரைக்கும் ஒரு வருட காலம் அந்த பெரிய 1 ரூபாய் நோக்கி ஒரு நகர்வு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோவோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் பின்னாடி வரும், அதை பாருங்கள். இப்போ இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,999 பெர் மந்த்து. ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அந்த ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் வழியாக இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பர் ரெமிட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போவே ஜாயின் பண்ணுமா, மெல்ல ஜாயின் பண்ணக்கூடாது அப்படிலாம் சில பேர்லாம் நினைக்கலாம். பட் என்ன கிரவுண்டு ரியாலிட்டி இருக்குன்னா, ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேயில் பர்டிகுலர் ஸ்டாக்கில் ஒரு ஸ்பைக்கு, ஸ்பர்ட்டு, மேஜிக்கல் மொமெண்ட்டு, ஒரு புதையல் மாதிரி வாய்ப்பு திடீர்னு தான் வெடிச்சு கிளம்பி வரும். அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும். ஜாக்பாட் வந்தாலும் அப்படி தான் பயன்படுத்த முடியும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், ஏர்லியஸ்ட் பாசிபிள் இந்த வீடியோ பார்த்து முடிஞ்ச உடனே, இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லோரும் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இதோட அருமை உங்களுக்கு புரியும், அது வரைக்கும் புரியாது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இது உங்களுக்கானது. இப்போ நம்ம அந்த வீடியோவில் போய் அந்த ஸ்டாக், நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு ரொம்ப பிடித்தமான ஸ்டாக்காக இருக்குதுன்னு. ஸோ ஒரு காலத்தில் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஸ்டாக் வந்து இந்த இந்தியா பில் ஹவுசிங் ஃபைனான்ஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பஜாஜ் டியோ, பஜாஜ் ஃபைனான்ஸு, பஜாஜ் ஃபின்சர். பஜாஜ் ஃபின்சர் பற்றி பேசும்போது, பல வருடங்களுக்கு முன்னாடி அந்த பஜாஜ் ஃபின்சரில் ஒர்க் பண்ணுற சில பேரை வந்து நான் பார்த்துருக்கேன், வெளியே சில மீட்டிங்கில், சில இடங்களில் பார்த்துருக்கேன். அப்போ அவங்கள்ட்ட நான் சொல்கிறது, இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த டார்கெட்டை ஒர்க் பண்ணுறீங்களே, சம்பளத்தை வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களுக்கு வரக்கூடிய இன்சென்டிவை என்ன செய்கிறீங்க, உங்களுடைய ஸ்டாக்கையும் கம்பெனி ஸ்டாக்கையும் பஜாஜ் ஃபின்சர் ஸ்டாக்கையும் வாங்கி வாங்கி போட்டுக்கிட்டே, அப்போ 600 ரூபாய்க்கு இருந்தேன், வாங்கி வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கேன், அது உங்களை வந்து பெருசாக காப்பாற்றுன்னு சொன்னேன். அந்த கொரோனா காலகட்டத்திலலாம் வந்து அவங்களுக்கு பெருசாக உதவி பண்ணது அந்த ஸ்டாக் வாங்கி வச்சது. ஸோ அதே போல் இப்போ வந்து நமக்கு இந்த இதே இந்த
என்பிஎஃப்சி சைடில் வந்து பெருசாக நம்ம கை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் அப்படின்னு நான் பார்க்கும்போது வரிசையான பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டே இருக்கேன். பஜாஜ் எல்லாம் வந்து சேச்சுரேட் ஆகிடுச்சு, பஜாஜ் ஃபினிஷர்ஸும் சேச்சுரேட் ஆகிடுச்சு, அதர் ஃபைனான்ஸ்லாம் வந்து ஸ்மார்ட் அப்படி போயிட்டுருக்கு. பட் வேறஸ் இந்த ரீசெண்டாக வந்து ஜியோ ஃபைனான்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டாக தெரியுது, இருந்தாலும் சில பெருசாக பரவலாக வந்து இதை பற்றி பேசப்படலை, அப்படியே அடக்கி வாசித்து போயிட்டே இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த ரிசல்ட்ஸ் கூட கொஞ்சம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஜியோ ஃபைனான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இதனுடைய கரண்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ் நான் கடைசியாக பார்த்த ப்ரைஸ் 390 அப்படின்ற ப்ரைஸில் பார்த்து இந்த ப்ரைஸ் வந்து கொஞ்சம் மாறுபட்டுருக்கலாம். எடிட் பண்ணி வீடியோ அப்லோடாக எங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது, ஸோ நெவர் மைண்ட், இந்த 390 உள்ள 400 அதை வந்து பேஸ் ப்ரைஸை வச்சுக்கிட்டு, ரெஃபரன்ஸ் ப்ரைஸை வச்சுக்கிட்டு, அங்கே இந்த ஸ்டாக் வந்து எங்கே போகும் அப்படின்னா, ஒரு ரெண்டு டார்கெட் வந்து எனக்கு என்னுடைய அனாலிசிஸில் வந்து என்னுடைய விஷனில் தெரியுது. ஸோ இது வந்து எந்த ஃபண்டமெண்டலும் எந்த டெக்னிக்கல் நான் பார்க்க கிடையாது, என்னுடைய ஓன் அனாலிசிஸ் மெத்தடில் நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும் இந்த ஸ்டாக் வந்து நெக்ஸ்ட் லெவலில், ப்ரைமரி லெவல் வந்து 436 ரூபீஸ் 10 பைஸு அப்படிங்கிற லெவலுக்கு ஈஸியாக ரீச் ஆகி போயிடும். ஸோ அங்கே கொஞ்சம் ரெசிஸ்டாக கீழே வந்துட்டு மறுபடியும் புல் பேக் அடித்து மேலே போகும்போது, இந்த ஸ்டாக் வந்து 487 ரூபீஸ் 79 ரூபீஸ் அப்படிங்கிற லெவலுக்கு இது போகணும். ஸோ அங்கே போய் சஸ்டெயின் ஆகும். இந்த ரெண்டு ப்ரைஸை பற்றி கவலை இல்லை, இது வந்து அப்படியே அச்சீவ் ஆகிடும். ஆனால் நமக்கு அந்த பெரிய 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 டார்கெட் இருக்கு இல்லையா, அந்த ட்ரீம் டார்கெட், இங்கே இருந்து எங்கே ஜம்ப் ஆகும், ஒரு குவாண்டம் ஜம்ப் எங்கே போகும் அப்படின்னு பார்க்கும்போது, சில வருடங்களில் இந்த ஸ்டாக்கு, எழுதி கூட நீங்கள் வச்சுக்கங்க, இந்த ஸ்டாக் வந்து 10,176 அப்படிங்கிற லெவலுக்கு ரீச் ஆகும். எதுவுமே வந்து ஃபேஸ் வேல்யூ மாற்றாமல், எதுவும் போனஸ் கனஸ் கொடுக்காமல் அப்படியே மெயின்டைன் பண்ணாங்கன்னா இந்த ப்ரைஸ்க்கு இது ரீச் ஆகுங்கிற என்னுடைய ட்ரீம். ஸோ இது வந்து நாட் அ ரெக்கமெண்டேஷன், அவங்கள இன்ட்யூஸ் பண்ணலை, ஸ்டிமுலேட் பண்ணலை. இது வந்து எனக்கான அனாலிசிஸ் நான் வச்சுருக்கேன் நான். ஸோ இந்த ஸ்டாக் பற்றி நான் ஏன் பேசுகிறேன்னு, இந்த ஸ்டாக் வந்து நான் வாங்கி குவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சனலாக ஒரு விருப்பம் ஆசை, அதை நான் செய்ய போகிறேன். நான் வாங்குறேங்கிறக்க நீங்கள் வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை, நான் சொல்கிறது கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ நீங்கள் உங்கள் விருப்பத்தின் பேரில் உங்கள் வாட்ச் லிஸ்ட் இந்த ஸ்டாக்கை போட்டு வச்சுட்டு என்ன செய்யணும்னு நினைக்கிங்க அதை நீங்கள் பாருங்கள். அந்த லெவல் வரும்போது மறுபடியும் நான் சக்ஸஸ் வீடியோ போட தான் போகிறோம், அப்போ நீங்கள் அதை புரிஞ்சுக்குவீங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு கவனிப்புக்கு உள்ளான ஒரு ஸ்டாக்காக தெரியுது, மற்றதெல்லாம் உங்களுடைய விருப்பம், பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, ஆப்ஷன் ட்ரேடிங் இல்லை, பொதுவாகவே ஷேர் ட்ரேடிங் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நான் சில பாயிண்ட் சொல்லிகிட்டே இருப்பேன். அதாவது என்னென்னா, ஒரு சரியான மொபைல் ஆப் இருந்தால் தான், எவ்வளோ கால்குலேஷன் போட்டாலும், எவ்வளோ ஃபண்டமெண்டல் நீங்கள் அனலைஸ் பண்ணாலும், எவ்வளோ டெக்னிக்கல் பார்த்தாலும், எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணியிருந்தாலும், சரியான ஆப் இல்லைன்னா நீங்கள் எதையும் அச்சீவ் பண்ண முடியாது அப்படிங்கிறக்காக தான். ஸோ இங்கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஒரு லிங்க் நான் கொடுத்துருக்குறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் டிமேட்னு ஒரு மெசேஜ் மட்டும் கொடுங்க, உங்களுக்கு அந்த லிங்க்கை நான் அனுப்பி வைக்கிறேன். ஏன் இந்த லிங்க்கை யூஸ் பண்ணும், ஏன் இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் நம்ம யூஸ் பண்ணும், ஏன் இந்த மொபைல் ஆப் யூஸ் பண்ணும் அப்படின்னா, இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, இந்த பே இன் பே அவுட் ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஏன் மற்றதை யூஸ் பண்ணக்கூடாதா, நாங்கள் வச்சுக்கிறத யூஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு என்னென்ன அடிக்கடி சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, பாரம்பரியமிக்க அந்த பழைய காலத்து புரோக்கர்ஸ் கொடுக்கக்கூடிய ட்ரேடிங் அக்கௌண்ட் எல்லாம் வந்து ரொம்ப பழசு. என்ன தான் அவங்க ஆப்லாம் கொடுத்தாலும் கூட அதில் அவங்க போடக்கூடிய சார்ஜஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் தென் சில பேங்க்கெல்லாம் இருக்குது, நேஷனலிஸ்ட் பேங்க்கு, ப்ரைவேட் பேங்க்கு, அவங்களுடைய செக்யூரிட்டிஸ், அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டாக், அந்த டிமேட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் அப்படி தான். ஸோ அதிலேயும் வந்து ஹிடன் சார்ஜஸ், அதர் சார்ஜஸ் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது அவங்க சர்வீஸ் சப்போர்ட் எதுவும் கிடையாது. ஸோ ஒழுங்காகவே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்கிறது மற்றவங்களுடைய கருத்து. ஸோ அதுவும் சரியாக இருக்காது. அப்போ ரீசெண்டாக வந்து டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அதில் எத்தனை பேர் வந்து நிலைச்சு நிற்பாங்கன்னு தெரியாது. அண்ட் ஒரு பர்டிகுலர் டிஸ்கவுண்ட் புரோக்கர்லாம் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, லாகின் பண்ண முடியாமல் தவிச்சு போயிட்டாங்க எஃப்1.0 ட்ரேடர்ஸ்லாம். ஸோ அன்றைக்கி மார்க்கெட் ஃபால் ஆச்சு, அதில் பெரிய ஹியூஜ் லாஸ்லாம் இருந்தது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் சிக்கலில் போய் மாட்டிக்காமல், ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ரொம்ப எளிமையாக ஒரு சாதாரண ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணி பெருசாக வரணும் அப்படின்னா, அதுக்கு இந்த மொபைல் ஆப் தான் கரெக்டாக இருக்குது. நான் அதை யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த வீடியோ பார்க்கும்போது இருக்கும், அல்லது நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் டிமேட்னு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புங்க, உங்களுக்கு அந்த லிங்க் கிடைக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உடனே ஃப்ரீயாக ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து லோ ப்ரைஸில் பண்ணுறதுக்கு எப்படி இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் இருக்கோ, ஸோ அதே போல் ஆப்ஷன் ட்ரேடிங்கை பெரிய லெவலில் பண்ணணும், பெரிய கனவு, பெரிய லட்சியம் இருக்குது, பெரிய டார்கெட் அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்டால், அதுக்கு இந்த புல் ஸ்ட்ரீட் கேசினோ அது இருக்குது. இந்த புல் ஸ்ட்ரீட் கேசினோவில் வந்து ரெண்டே ரெண்டு அம்சம்தான். ஒன்று வந்து வதன் ட்ரேட் பண்ணவே கூடாது, ட்ரேடிங்க்கு அடிக்ட் ஆகவே கூடாது, மார்க்கெட் ஓப்பன் ஆனவொடனே ஓடி போய் ஆர்டர் போட்டு மாட்டக்கூடாது, அது ஒன்று. ரெண்டாவது, ரொம்ப பொறுமையாக லெஷராக ரசித்து ஒரு தவ மாதிரி ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும்.
அப்படி பண்ணக்கூடிய ட்ரேடிங் வந்து ஒரு வருட காலம், இன்னும் அதுக்கு கூட கூட டைம் எடுத்துக்கலாம், ஒரு வருட காலம் அந்த பெரிய ஒரு ரூபாயை நோக்கி பயணப்படணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் ஒரு வருஷம் நம்ம எய்ம் பண்ணி மெதுவாக ஸ்லோவாக ட்ரேடிங் பண்ணால் கூட நம்ம கொடுக்கக்கூடிய இந்த வில் ஸ்ட்ரீட் கேசினோ டிப்ஸ் எல்லாம் என்ன செய்யுதுன்னு பார்த்தா சீக்கிரமே அச்சீவ் பண்ண வச்சிருது. நிறையா சொல்லிகிட்டே போகலாம். அந்த அதானி வேவ் ஒரு சமயத்தில் வந்தபோது கொடுத்த அதானி என்டர்பிரைசஸ் 2000 கால் ஆப்ஷன் இன்னும் இங்கே ஞாபகத்தில் இருக்குது. ஸோ அது வந்து இந்த 1 lakh rupees அப்படிங்கிற ஒர்க்கிங் கேபிட்டலில் அடுத்த நாலு பிடிஎஸ்டியாக 1.37 crores வளரக்கூடிய வாய்ப்பை காமிச்சு கொடுத்தது. நிறைய சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த எஸ்கார்ட்ஸ் குபோட்டான்னு ஒரு ஸ்டாக் வந்து அவ்வப்போது வந்து தலையை காமிச்சிட்டு இருப்போம். அது வந்து பிடிஎஸ்டியாக அடுத்த நாளே 1 lakh rupees கேபிட்டலில் 40 lakhs அவளுக்கு வாய்ப்பை காமிச்சிருந்தது. அண்டு கோஃபோர்ஜ்னு ஒரு ஸ்டாக், பழைய பேர் என்ஐஐடி. ஸோ அந்த கோஃபோர்ஜ் ஸ்டாக் வந்து இன்ட்ராடேல சேம் டேயில் வந்து 1 lakh rupees கேபிட்டலில் என்ன பண்ணுச்சுன்னா ஒரு 20 lakhs அவளுக்கு வாய்ப்பை காமிச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிஹெச்இஎல், ஸோ பிஹெச்இஎல் வந்து ஒரு 3 or 4 days வந்து 1 lakh rupees ஒர்க்கிங் கேபிட்டலில் ஒரு 70 lakhs அவளுக்கு வாய்ப்பை காமிச்சிருந்தது. நிறைய அப்புறம் அதானி என்டர்பிரைசஸ் ஸ்டாக்கு, அதானி ஹோர்ஸ் அண்ட் செஸ் அதெல்லாம் வந்து 1 lakh rupees கேபிட்டலில் ஒரு ஃபியூர் 3 or 4 days வந்து 12 lakhs 15 lakhs அப்படிலாம் காமிச்சு கொடுத்தது. ஸோ இதெல்லாம் வந்து ஒன்ஸ் இன் வயல் வந்தாலும் கூட இப்படியெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது நாம் நினைக்கிறோம் ஒரு வருஷ காலம் எடுத்துக்கலாம், அந்த மெதுவாக அந்த பெரிய ஒரு ரூபாய் நோக்கி போகலாம் அப்படின்னா இந்த ஸ்டாக்லாம் என்ன செய்யுதுன்னு பார்த்தோம்னா லெஷராக ட்ரேட் பண்ணால் கூட ஒரு வருஷம் தேவையில்லை, சீக்கிரமே இதை அச்சீவ் பண்ணிடலாங்கிற மாதிரியான ப்ராக்டிக்கலாக இப்படி காமிச்சு கொடுக்குது. அப்போ இந்த மாதிரி சீக்கிரமே லைஃப்பில் ஹாப்பியாக லக்ஸரியாக செட்டிலர் யாரும் விரும்ப மாட்டாங்க. இந்த மாதிரி பெரிய கனவு பெரிய லட்சியம் இருந்ததுன்னா இந்த பில் ஸ்ட்ரீட் கேசினோ உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். இந்த பில் ஸ்ட்ரீட் கேசினோ பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கேபிட்டல், பெரிய கேபிட்டல் 1 lakh rupees. இந்த 1 lakh rupees முழுமையாக ஒரே சமயத்தில் பயன்படுத்த மாட்டோம். ஒரு லாட் எடுத்து ஒரு ஸ்டாக் எடுத்துகிட்டு ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறதுக்கு 600 rupees அல்லது 6000 rupees அல்லது 7000 rupees அவ்வளோதான் தேவைப்படும். எப்படி பார்த்தாலும் ஒரு 3 trade பண்ணிகிட்ருக்கோம், ஒரே சமயத்தில் 3 trade இல்லை 3 stock போயிட்டுருக்கு அப்படின்னாலும் கூட ஒரு 25K மேலே வந்து அதிகமாக யூஸ் ஆகாது. பட் 1 lakh இருந்தால் கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும், தைரியமாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க தவிர 1 lakh ஃபுல்லாக யூஸ் ஆகாது. ரெண்டாவது சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து ஆஃபர் இருக்காது, அது வந்து 65,555 பெர் மந்த் அப்படின்னு வரும். இது வந்து சீம்ஸ் டு பி ஹை. ஏன் இது ஹை அப்படின்னா ஒரே சமயத்தில் சில சமயங்களில் வந்து ஒரே சமயத்தில் 2-3 jackpots கூட ஒரு மாதத்தில் அமைஞ்சிருது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் லக் அவங்களுக்கு இருந்தால் அப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஆனால் இதை விட ஆனுவலாக பார்க்கும்போது ரொம்ப டிஸ்கவுண்ட் பண்ணி இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும், 1.655 lakhs பெர் ஆனம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இவ்வளோவா இவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷனாக அப்படின்னு சில பேர்லாம் மலைக்கலாம், இது அவங்களுக்கானது கிடையாது. இது வந்து ஒரு பெரிய லெவலில் பண்ணக்கூடியது. எப்படி சொல்லலாம்னா இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் வந்து டிவிஎஸ் சாம்பியன் டிவிஎஸ் 100 யூஸ் பண்ணுற மாதிரி, மோபட் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இது வந்து ஒரு அப்பாச்சி பைக்கு, பிஎம்டபிள்யூ பைக் யூஸ் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி ரெண்டுக்கும் அந்த மாதிரி தான் நம்ம கம்பேரிசன் போடணும். ஏன்னா இது வரக்கூடிய பர்ஃபார்மன்ஸு வரக்கூடிய ரிசல்ட்ஸ் வந்து அவ்வளோ கற்பனை கெட்டாத அளவுக்கு இருக்குது. ஸோ இது வந்து எல்லாருக்கும் பொருத்தமாக இருக்காது. இது வந்து பண்ணணும் அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், பொறுமை சகிப்புத்தன்மை நம்பிக்கை வேணும். அப்படி இருந்தால் இந்த பில் ஸ்ட்ரீட் கேசினோவுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பில் ஸ்ட்ரீட் கேசினோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் வேணும்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் கேசினோன்னு ஒரு வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் மெசேஜ் தட்டி விடுங்க. ஸோ உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் வரும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு பில் ஸ்ட்ரீட் கேசினோவுக்கு ஜாயின் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கானது. இன்னொன்று வந்து இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் மாதிரியே சூப்பர் ஃபென்ஸ் பென்னின் சைடில் போயிட்டுருக்கு, அதுவும் பயங்கரமாக போயிட்டுருக்கு. சூப்பர் ஃபென்ஸ் பென்னில் கொடுக்கக்கூடிய பென்னி ஸ்டாக்ஸ்லாம் வந்து லாங் டேர்ம் வெல்த் மேக் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய முயற்சி தான். ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா இந்த அந்த ஸ்டாக் நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் வந்து 2-3 நாள்லேயே இல்லை ஒரு வாரத்துலேயே வந்து 20%, 30%, 60%, 90%, 100% அந்த மாதிரி ப்ராஃபிட்ஸ் கொடுத்துட்டே இருக்குது. ஸோ அது வேணும்னாலும் நீங்கள் எதிர்காலத்தில் வெல்த் மேக் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கணும் அப்படின்னா அந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னி அதுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த சனி ஞாயிறு மட்டும் இல்லாமல் இந்த லீவு அப்பப்போ லீவ் வந்துச்சுன்னா அந்த சமயத்தில் போடக்கூடிய அந்த ப்ரமோ வீடியோஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ரமோ வீடியோஸில் வந்து அந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் பற்றியும் சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணையும் பற்றி அதில் பேசுகிற மாதிரி இருக்கும், அது ரிப்பீட் ஆகிற மாதிரி கூட இருக்கும். அதில் இடையில வந்து டெக்ஸ்ட் வடிவில் சில ஸ்டாக்ஸ் வந்து டார்கெட்டோடு வந்துக்கிட்டே இருக்குது, அதை மிஸ் பண்ணாமல் அதை பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு சனி ஞாயிறும் அதை வந்துக்கிட்டே இருக்குது. டெக்ஸ்ட் வடிவில் ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் வந்து கரெக்டாக அந்த டார்கெட் அச்சீவ் ஆகிட்டு இருக்குது, ஃப்ரீயாக தான் போட்டுட்ருக்கோம், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சேனலுக்கு நீங்கள் அவ்வப்போது வந்து பார்க்குறவராக இருந்தாலும் சரி இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண, நான் வந்து சூப்பர் ஃபேன்ஸ் அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் அதை பற்றி பேசலை, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கள்ல இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் அந்த சொல்கிறேன்.
ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சேனலுக்கு, வந்து வீடியோ பார்ப்பேன் அப்படின்னு நினைப்பீங்க. சில சமயம் இந்த மார்க்கெட்டில் வந்து ஒரு அசாதாரணமாக சூழ்நிலை வரும்போது டக்குன்னு வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து லைவ் மார்க்கெட்டில் போட்டு விட்டுறேன். ஸோ அந்த டைரக்ஷன்ஸு அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்போ தான் கிடைக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், எந்த வீடியோ மிஸ் பண்ணி தரங்க, ஒவ்வொரு வீடியோலையும் சில தகவல்கள் இருக்கும், அதை வந்து பணம் பண்ணுறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாங்கிற என்னுடைய சொந்த அபிப்பிராயம். டிஸ்க்ளைமர் இஸ் பியூர்லி ஆப்பில் ஐ எம் நாட் ரெக்கமெண்டிங் எனி திங். ஸோ அதனால தான் சொல்கிறேன், சேனலுக்கு வரக்கூடிய ஒவ்வொருமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம பார்ப்போம், எல்லோருமே சேர்ந்து ஜெயிப்போம்.